வணக்கம். மலர்களால் மலர்வோம். நாம் நேற்று போட்ட ஆடியோவில் சில தீர்வுகள் நம்ம சொல்லியிருந்தோம். டெரிபலி எமோஷ்னலாக ரொம்ப பயந்து ஹோப்லெஸ்ஸாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, தனியாக இருக்க மாதிரி கைவிடப்பட்ட மாதிரி மனநிலையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் தீர்வுகள்னு சொல்லிட்டு ஏழு தீர்வுகள் சொல்லியிருந்தோம். ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், ஸ்விட்சஸ்னு, ட்ராக்ரோஸ், பைனு, கிராஸு, மிம்மலஸ், அண்ட் செரிப்ளம். இந்த தீர்வுகளை எடுத்த நம்முடைய சகோதரி ஒருத்தவங்க ஆடியோவை கேட்டுட்டு தீர்வு எடுத்துகிட்டு நமக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி இமீடியட்டான ரெஸ்பான்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம், எனக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. கொஞ்ச நாளாக தொடர்பில் இல்லாமல் இருக்க என் கணவர் என்னை அழைச்சி இன்றைக்கி பேசினார். என்னால் நம்பவே முடியல, எனக்கு இப்போ ஒரு புது நம்பிக்கை வாழ்க்கை மேலே வந்திருக்கு, நான் அடுத்து என்ன தீர்வுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கன்சல்டேஷன் பேசினாங்க. எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா, பிரபஞ்சம் முழுமையாக தன்னுடைய ஆற்றலை எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் சரிவர தொய்வின்றி எங்கும் நிற்காமல் ஆற்றலை பகிர்ந்தளித்து கொண்டே இருக்கிற பேரன்பு கொண்டது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. எனக்கு எனக்குள்ளேயே எனக்கே வந்து என்ன தோணுது அப்படின்னா, பிரபஞ்சம் என் பின்னாடி நின்று உனக்கு பின்னாடி நான் நின்றுட்டுருக்கேன் பார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ப்ரூஃபாக தெரிஞ்சுது. ஏன் நான் இது பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறேன், ஏன் மலர் தீர்வு வேலை செஞ்சிச்சுன்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, பிரபஞ்சம் தன்னுடைய அந்த ஆற்றலை எல்லா விதங்களிலையும் வெளிப்படுத்திகிட்ருக்கு. இப்போ நான் சொன்னதுனால நம்மளுடைய ஆடியோனால ஒருத்தவங்களுக்கு அந்த தீர்வு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறத விட, பிரபஞ்சத்தின் அலைவரிசை எல்லா பக்கமும் அதற்கு எங்கெல்லாம் போய் யாரெல்லாம் கவனிக்கணுமோ, யாரெல்லாம் வந்து ஆறுதல் படுத்தணுமோ, யாரெல்லாம் மகிழ்ச்சி படுத்தணுமோ அதுக்கு தெரியுது. அது அங்கே போய் சரியாக அந்த மனிதர்களுக்கு அந்த ஆடியோ போய் சேருது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி தான் கடந்த முறை நம்ம ஒரு கிளைண்ட்டு டெஸ்டிமோனியல் போட்டிருந்தப்போ, அந்த வெறும் அந்த டெஸ்டிமோனியல் வீடியோ மட்டுமே கேட்டுட்டு நம்மக்கிட்டேருந்து ஒரு நபர் ஃபோன் பண்ணி நமக்கு ரெமெடி வாங்கி குடித்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னாங்க. இப்போது டெஸ்டிமோனியை மட்டும்தான் அவங்க அந்த மொத்த நம்மளுடைய எல்லா வீடியோவுமே கேட்டதில்லை, டெஸ்டிமோனி வீடியோ மட்டும்தான் அவங்க கண்ணில் பட்டிருக்கு பாருங்கள். அது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அதே மாதிரியான மனநிலை, அதே மாதிரி சூழ்நிலையை அவங்க கடந்து வந்ததுனால அது அவங்களுக்கு உடனே ரெசனேட் ஆகுது. அப்போது நான் இதை எங்கே இதை தொடர்பு படுத்தி பார்க்குறேன்னா, என்னுடைய அலைவரிசையிலிருந்து இது வெளிவருகிறது அப்படிங்கிற அந்த குறுகிய அந்த பார்வையில் இருந்து நான் கொஞ்சம் விடுபடுகிறேன். இந்த அலைவரிசைகள் எல்லாமே மலர்களின் தீர்வுகளாக, மலர்களின் அலைவரிசைகளாகவே ஒளிபரப்பு செய்யப்படுவதால், இது யாருக்கு தேவை, எங்கு தேவை, இது எங்கே போய் சேர்ந்தால் அது சரியாக பயன்படும் என்பது முதற்கொண்டு பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போது தினம் ஒரு காலாவது நமக்கு வந்து கிளைண்ட்ஸ்கிட்டேருந்து நமக்கு வருது. நமக்கு நிறைய காலர்ஸ் பேசினாங்கன்னா நமக்கு வந்து எடுக்க டைம் கூட இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நம்மளுடைய தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களும் அங்கீகரிக்கக்கூடியவர்களும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் பயன்படுத்தி தங்களுக்குள்ள தீர்வுகளை காண்பவர்களையும் நாம் பார்க்கும்போது, எனக்கு வந்து பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறதும் பிரபஞ்சம் நமக்காக இயங்கி கொண்டிருக்கிறதும் பிரபஞ்சம் நமக்காக அதிசயங்களையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து மலத்தீர்கள் பற்றி இதுவரைக்கும் கேள்விப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றிகள்.